ஏழைகள் மற்றும் பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக பிஜேபி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவு அளிப்பதையே குஜராத் தேர்தல் முடிவு காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது குஜராத்தில் பிஜேபி அமோக வெற்றி பெற்று ஏழாவது முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது இதையடுத்து தில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் தொண்டர்கள் மத்திய பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது அவர் புதிய இந்தியாவின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளதாக தெரிவித்தார் இந்திய இளைஞர் சக்திக்கு பிஜேபி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கும் ஏழைகள் பின்தங்கியோர் பழங்குடியினர் உள்ளிட்டோரின் மேம்பாட்டிற்காகவும் பிஜேபி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவளிக்கும் வகையில் गुजरात 13 दल मुடிவு அமைந்துள்ளதுதாகvartheta ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அனைத்து வசதிகளையும் அளிப்பதன் காரணமாகவே बीजेपीக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாக அவர் கூறினார் விক্ষিত गुजरात से विकसित भारत का निर्माण गुजरात के नतीजों ने सिद्ध किया है कि सामान्य मानवी में विकसित भारत के लिए कितनी प्रबल आकांक्षा है संदेश साफ है जब देश के सामने कोई चुनौती होती है तो देश की जनता का भरोसा भाजपा पर होता है ऊड़ मोप अधिक आरोक्य मान जन नायक நேர்மறையான வளர்ச்சி என்று தாம் கருதுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் வளர்ச்சியின் மீது உறுதிப்பாட்டை பிஜேபி கொண்டுள்ளதாகவும் அரசு மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இளைஞர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் பிஜேபிக்கு அதிக அளவிலான இளைஞர்கள் வாக்களித்ததன் மூலம் அரசின் செயல்பாடுகள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பது வெளிப்படுவதாகவும் அவர் கூறினார் आज युवाओं ने जब भाजपा को भारी संख्या में वोट दिया है सीट से लेकर वोट तक के सारे रिकॉर्ड तोड़ दिए हैं तो इसके पीछे का संदेश बहुत स्पष्ट है इसका मतलब है कि युवाओं ने ஹிமாச்சலப் பிரதேச தேர்தல் முடிவு குறித்து பேசிய பிரதமர் பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகவே இருப்பதாகவும் இதன் மூலம் பிஜேபியின் வெற்றியை உறுதிப்படுத்த மாநில மக்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல் தோல்வி அடைந்தாலும் இமாச்சலப் பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்